வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், அப்புறம் அதனுடைய நிக்னேம்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் மற்றும் அதனுடைய புனைப்பெயர்களை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிட்டி கொச்சி. கொச்சி வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்குது. இதனுடைய நிக்னேம் என்ன பார்த்தீங்கன்னா, குயின் ஆஃப் அரேபியன் சி. அரேபியன் சி, அரேபிய கடலின் ராணி சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா கொச்சி, கேரளாவில் இருக்குது. அதுக்கடுத்து கோழிக்கோடு. இந்த கொச்சி குயின் ஆஃப் அரேபியன் சின்ற இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாக்டாக ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால தான் இந்த சிட்டிஸ் அண்ட் நிக்னேம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க அல்லது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிட்டிஸ் அண்ட் நிக்னேம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அடுத்து கோழிக்கோடு, காலிகட்டு சொல்லி அழைப்போம். கேரளா இருக்கக்கூடிய சிட்டி, இது இதனுடைய நிக்னேம் என்ன பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ஸ்பைசஸ், அதாவது நறுமணப் பொருட்களின் நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து கோழிக்கோடு, கேரளாவில் இருக்குது. அடுத்து திரிசூர், கேரளா இருக்கக்கூடிய நகரம். இது வந்து கோல்டு கேபிட்டல் ஆஃப் இந்தியா, தங்க தலைநகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிசூர், கேரளாவில் இருக்குது. அடுத்து கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் நகரம் வந்து காஷ்யூ கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு, அதாவது முந்திரி பருப்புகளின் தலைநகரம், உலகில் உள்ள முந்திரி பருப்புகளின் தலைநகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லம், கேரளாவில் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை வந்து கேட்வே ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே நேரத்தில் டெட்ராய்டு ஆஃப் ஏஷியான்னு சொல்லி அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை நகரம் வந்து அதனுடைய நிக்னேம் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவின் நுழைவாயில் மற்றும் டெட்ராய்டு ஆஃப் ஏஷியா. டெட்ராய்டு ஆஃப் ஏஷியானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்ராய்டுன்றது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் வந்து இந்த வாகன தொழிற்சாலைகள் வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த வாகனங்கள் வந்து நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க, வாகன தொழிற்சாலைகளும் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து சென்னையிலையும் அதே மாதிரி வாகன தொழிற்சாலைகள் வந்து ரொம்ப அதிகம். கார், மோட்டர் இந்த மாதிரி வாகனங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து சென்னையில் அதிகம். அதனால தான் சென்னை வந்து டெட்ராய்டு ஆஃப் ஏஷியான்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து மதுரை. மதுரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரம், அது வந்து சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் ஏத்தன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது அதோடைய நிக்னேம். மதுரை வந்து சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல், அதாவது திருவிழாக்களின் நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடியது மதுரை. மற்றும் ஏத்தன்ஸ் ஆஃப் ஈஸ்ட், கிழக்கினுடைய ஏத்தன்ஸ் சொல்லி அழைக்கப்படுகிறது நகரம் எதுவும் பார்த்திங்கன்னா மதுரை. ஏத்தன்ஸ்ன்றது வந்து கிரீக் நாட்டினுடைய தலைநகரம். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரம், அதனுடைய பேர் என்ன பார்த்திங்கன்னா நிக்னேம் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது மான்செஸ்டர்ன்றது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு வந்து அந்த நகரத்தில் வந்து நூர் தொழிற்சாலைகள், அதாவது காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து கோயம்புத்தூர்லேயும் அதே மாதிரி காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லி அழைக்கப்படுற நகரம் எதுவும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி நகரம் வந்து பாரிஸ் ஆஃப் ஈஸ்ட், கிழக்கினுடைய பாரிஸ் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து பாண்டிச்சேரி. பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம். புதுச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து நிறைய பேர் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து பாரிஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து பெங்களூர், கர்நாடக நாட்டினோட தலைநகரமான பெங்களூர் வந்து அதுக்கு நிறைய நிக்னேம்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் சிட்டி, சயின்ஸ் சிட்டி, கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா, அடுத்து சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா. இது ரெண்டும் வந்து பெங்களூர் சிட்டியோட நிக்னேம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அதனுடைய தலைநகரம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்பேஸ் சிட்டின்னு சொல்லி அழைக்கிறோம், சயின்ஸ் சிட்டின்னு சொல்லி அழைக்கிறோம். கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தோட்டங்களின் நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடியது வந்து பெங்களூர் தான். அதே நேரத்தில் சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து பெங்களூர் தான். சிலிகான் வேலின்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தமான இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து பெங்களூர்லேயும் வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகம். அதனால் வந்து பெங்களூர் வந்து சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து பெங்களூர். அடுத்து மங்களூர். மங்களூர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரம், அது வந்து ரோம் ஆஃப் ஈஸ்ட் சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கிரேடல் ஆஃப் இந்தியன் பேங்கிங், இந்தியன் பேங்கிங்கினுடைய தொட்டில் சொல்லி அழைக்கப்படக்கூடிய இடம் அது பார்த்திங்கன்னா மங்களூர். இதுக்கு இன்னொரு பேர் ரோம் ஆஃப் ஈஸ்ட். ரோம்ன்றது இத்தாலி நாட்டினுடைய தலைநகரம். அடுத்து கூர்க், கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரம் கூர்க்கு. அதனுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஸ்காட்லாந்து சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா கூர்க். மறந்துடாதீங்க, ஏத்தன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொன்னால் அது வந்து மதுரை, ரோம் ஆஃப் ஈஸ்ட்னு சொன்னால் அது வந்து மங்களூர், அதே பாரிஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொன்னால் அது பாண்டிச்சேரி. நல்லா ஞாபகம். அடுத்து மைசூர். மைசூர் வந்து கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு நகரம், அது வந்து நல்ல அதனுடைய நிக்னேம் என்ன பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் சிட்டி, அதாவது சந்தன மரங்களின் நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடியது வந்து மைசூர். மைசூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கர்நாடக மாநிலத்தினுடைய இண்டஸ்ட்ரி எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல்வுட், மைசூர் சாண்டல்வுட் சோப் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாண்டல்வுட் சோப்பு வந்து மைசூர் நகரத்தில் தயாரிக்கப்படுது. ஸோ சாண்டல்வுட் சிட்டி. அடுத்து விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய நகரம். இது வந்து சிட்டி ஆஃப் டெஸ்டினி சொல்லி அழைக்கப்படுது. அதே நேரத்தில் கோவா ஆஃப் ஈஸ்ட், கோவா ஆஃப் ஈஸ்ட், இந்தியாவுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய கோவான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து
விசாகப்பட்டினம், கோவா நகரம் வந்து கோவா மாநிலம் வந்து இந்தியாவுடைய மேற்கு கரையோரம் அமைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் கிழக்கினுடைய கோவான்னு சொல்லி அழைக்கப்படுற நகரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். அடுத்து ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் வந்து சிட்டி ஆஃப் பியர்ஸ், முத்துக்களி நகரம் சொல்லி அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து. அதே நேரத்தில் அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஹைடெக் சிட்டி. ஹைடெக் சிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஹைடெக் சிட்டி அப்புறம் சிட்டி ஆஃப் பியர்ஸ், இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹைதராபாத் சிட்டியை குறிக்கக்கூடியது. அடுத்து நாக்பூர், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நகரம் நாக்பூர். இதுக்கு வந்து ஆரஞ்சு சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. இங்கே வந்து ஆரஞ்சு பழம் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க, அதனால் வந்து நாக்பூர் வந்து ஆரஞ்சு சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஜல்கான், ஜல்கான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரம், அதுக்கு வந்து பனானா சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து யவத்மால், யவத்மால் வந்து காட்டன் சிட்டி, காட்டன் சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நகரம். அடுத்து நாசிக், நாசிக் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நகரம். இங்கே தான் வந்து இந்தியாவுடைய பண நோட்டுகள் வந்து அச்சடிக்கப்படுது. இது வந்து இன்னொரு முக்கியமான பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒயின் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இங்கே வந்து ஒயின் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் திராட்சை பழங்கள் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் நாசிக் நகரத்தில். ஸோ அதனால் நாசிக் வந்து ஒயின் கேபிட்டல் ஆஃப் இந்தியா சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து மகாராஷ்டிராவில் கூடிய புனே நகரம் வந்து டெக்கான் குயின் சொல்லி அழைக்கப்படுது. குயின் ஆஃப் அரேபியன் சீன்னு சொல்லி அழைக்கப்பட்டால் அது வந்து கொச்சி, டெக்கான் குயின் சொல்லி அழைக்கப்பட்டால் அது வந்து புனே நகரம். அடுத்து மும்பை, மும்பை வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரம், கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே நேரத்தில் ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அடுத்து சிட்டி ஆஃப் செவன் ஐலாண்ட், கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா, அதாவது ஐரோப்பியர்களோட வருகை வந்து பெரும்பாலும் வந்து இந்த மும்பையில் வந்து லேண்ட் ஆகியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரங்க வந்து வந்து முதல்ல தரையிறங்கின நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் தான் வந்து தரையிறங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது வந்து கேட்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நுழைவாயின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து மும்பை. இந்த மும்பையில் தான் வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது, அதாவது வர்த்தக தலைநகரம், இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் சொல்லி அழைக்கப்படுற நகரம் வந்து இந்த மும்பை. சிட்டி ஆஃப் செவன் ஐலண்ட்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுறதும் மும்பை தான். அடுத்து போபால், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகரம். இது வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுகிறது, ஏரிகளின் நகரம் போபால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் நகரம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைமண்ட் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. இங்கே வந்து வைர உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும், அதனால் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் நகரம் வந்து டைமண்ட் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே நேரத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் வந்து என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அது கோயம்புத்தூர். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அது அகமதாபாத், மும்பை கிடையாது அகமதாபாத். இங்கே வந்து காட்டன் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும், அதாவது காட்டன் தொழிற்சாலை, பருத்தி தொழிற்சாலை வந்து நிறைய அதிகமாக இருக்கனால வந்து இந்த அகமதாபாத் வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. பாஸ்டன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி, உலக பாரம்பரிய நகரமாக சொல்லி அழைக்கப்படக்கூடிய முதல் இந்திய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அகமதாபாத் தான். பாஸ்டன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஏன் அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நிர்வாகம், அதாவது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வந்து நிறைய அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து அகமதாபாத் வந்து பாஸ்டன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. பாஸ்டன்றது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகரம், அங்கேயும் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கே அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து அதே மாதிரி அகமதாபாத் நகரத்துலேயே வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பாஸ்டன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்ததாக ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தலைநகரம். இது வந்து பிங்க் சிட்டி, பிங்க் சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுறது வந்து ஜெய்ப்பூர். அடுத்து ஜோத்பூர் வந்து ப்ளூ சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது, இதுவும் ராஜஸ்தானாக இருக்குது. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, சன் சிட்டின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்குது. அடுத்து உதய்பூர் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு நகரம், அதுக்கு வந்து ஒயிட் சிட்டின்னு சொல்லி பேர். இது வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏரியிலை நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் வந்து ரெண்டு, ஒன்று உதய்பூர் ராஜஸ்தானில் இருக்குது, அடுத்து போபாலில் இருக்கு, மத்திய பிரதேசனுடைய தலைநகரான போபால். இது ரெண்டும் வந்து சிட்டி ஆஃப் லேக்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுது. ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டி, ஜோத்பூர் ப்ளூ சிட்டி, உதய்பூர் வந்து ஒயிட் சிட்டி. அடுத்து லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோ வந்து சிட்டி ஆஃப் நவாப்ஸ், நவாப்களின் நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய நகரம் எதுவும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசின் தலைநகரம் லக்னோ. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கான்பூர் வந்து த லெதர் சிட்டி ஆஃப் தி வேர்ல்டு, உலகில் உள்ள தோல் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த கான்பூர் வந்து உத்தரப்பிரதேசங்கள் கான்பூர் வந்து லெதர் சிட்டி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து முசாஃபர்பூர் பீகாரில் இருக்கக்கூடிய நகரம், இது வந்து ஸ்வீட் சிட்டின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே நேரத்தில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, த லேண்ட் ஆஃப் லிச்சி, லிச்சி பழங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுனால தி லேண்ட் ஆஃப் லிச்சின்னு சொல்லி அழைக்கப்படுறது வந்து இந்த முசாஃபர்பூர் பீகாரில் இருக்குது. அடுத்ததாக ஜாம்செட்பூர் ஜார்க்கண்டில் இருக்குது, இது வந்து ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிட்ஸ்பர்க் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிட்ஸ்பர்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுறது எதுவும் பார்த்தீங்கன்னா ஜாம்செட்பூர் ஜார்க்கண்டில் இருக்குது. இந்தியாவின் முதல் இரும்பு எக்கு தொழிற்சாலை வந்து டாடா, டாடா இரும்பு எக்கு தொழிற்சாலை வந்து இந்த ஜாம்செட்பூரில் தான் வந்து உருவாக்கப்பட்டது 1907.
அதனால தான் வந்து ஸ்டீல் சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. பிட்ஸ்பர்க்கில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நகரம், இங்கே வந்து இரும்பு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஜாம்செட்பூரில் வந்து இரும்பு உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பிட்ஸ்பர்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து புவனேஸ்வர், ஒடிசா மாநிலத்தினுடைய தலைநகர் புவனேஸ்வர் வந்து டெம்பிள் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. இங்கே வந்து கோயில்கள் நிறைய இருக்கிறதுனால வந்து இது டெம்பிள் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து ஒடிசாவினுடைய இன்னொரு நகரமான கட்டக் வந்து இது சில்வர் சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்ததாக வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தாவினுடைய தலைநகர் வந்து மன்னிக்கணும், வெஸ்ட் பெங்காலோட தலைநகர் கொல்கத்தா. இது வந்து சிட்டி ஆஃப் ஜாய், அப்புறம் சிட்டி ஆஃப் பேலஸஸ்ன்னு சொல்லி அழைக்கப்படுது. மகிழ்ச்சி நகரம், அடுத்ததாக அரண்மனைகளின் நகரம் சொல்லி அழைக்கப்படுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா நகரம் தான் வந்து சிட்டி ஆஃப் பேலஸ்ன்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அசன்சோல் வந்து லேண்ட் ஆஃப் பிளாக் டைமண்ட் சொல்லி அழைக்கப்படுது. கருப்பு உயரத்துக்கு பெயர் போன நகரம் வந்து அசன்சோல், ஸோ அதனால் லேண்ட் ஆஃப் பிளாக் டைமண்ட் சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து துர்காபூர், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நகரம், இதுக்கு வந்து ரூர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த ரூர்ன்றது வந்து ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு வந்து அங்கே வந்து இந்த கனிம வளங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த துர்காபூர்லேயே வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய துர்காபூர்லேயே வந்து கனிம வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது ரூர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. இது சிட்டி ரூர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சிட்டி பார்த்திங்கன்னா துர்காபூர், ஒரு ஏரியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலியை சொல்லி சொல்லுவாங்க. தாமோதர் பள்ளத்தாக்கம் வந்து ரூர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து சில்லாங், மேகாலய மாநிலத்தினுடைய தலைநகர் சில்லாங் வந்து ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லி அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லாங், அதாவது கிழக்கினுடைய ஸ்காட்லாந்து சொல்லி அழைக்கப்படுற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில்லாங். அதே நேரத்தில் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூர்க், கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர்க். ஜம்மு காஷ்மீர், அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீர், காஷ்மீர் நகர் வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஆஃப் இந்தியா. சுவிட்சர்லாந்து வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காஷ்மீரில் வந்து பனிப்பொழிவு எப்பயுமே இருக்கிறதுனால அதை வந்து நம்ம சுவிட்சர்லாந்து ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கிறோம். அதே நேரத்தில் தெலுங்கானா சிட்டியில், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி சிட்டி வந்து சில்க் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படுது. பட்டு உற்பத்திக்கு ரொம்ப ஃபேமஸானது போச்சம்பள்ளி, ஸோ அதனால் தெலுங்கானா இருக்கக்கூடிய போச்சம்பள்ளி வந்து சில்க் சிட்டின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இவ்வளோ க்வெஸ்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிட்டிஸ் அண்ட் நிக் நேம்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.